வணக்கம், என்னோட பேரு கே சாப்ளின் சுந்தர். தோம் தா தோம் தத்திக்கு டக்கும். தாம் தருகட தீம் தருகட தோம் தருகட நம் தருகட ரத்தருகட தித்து தருகட தோம் தோம் தருகட நம் நம் தருகட. அது ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதே எனக்கு ஏதாவது சின்ன வயசுலேருந்தே தனித்துவமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அப்போது நான் காலேஜ் படிக்கும்போது நான் படித்தது மிருதங்கம். எங்கள் காலேஜில் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், வயலின் இருக்கும், வீணை இருக்கும், அப்படி இப்படின்னு கர்நாடக சங்கீதம் சம்மந்தமான எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கும். அப்போது முகர்சங் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சு. என்னென்னா இதுதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு முகர்சங் மோர்சிங் அப்படின்னு இப்போது பழக்கத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அங்கே பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, எடுத்தேன். எங்கள் மூர்த்தி மாஸ்டர் வந்து இதை வாசியா நல்லா இருக்கும்யா அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தாரு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கர்நாடக சங்கீதத்தில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. உபபக்க வாத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் தாளவாத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மிருதங்கத்துக்கு மிருதங்கம் வந்து பக்கவாத்தியம் சொல்லுவாங்க, மிருதங்கத்துக்கும் ஒரு பக்கவாத்தியம் மாதிரி உபபக்க வாத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது மூலயமா இந்த வீசிங் ப்ராப்ளம் இதெல்லாம் வராது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மெனக்கெட்டு உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணணும்லாம் தேவையில்லை. டெய்லி ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ இதை நம்ம சும்மா தெரிஞ்சோ தெரியாமையோ வாட்சி பார்த்தா அந்த நம்ம மூச்சு கண்ட்ரோல் பண்ணுறது இது மூலயமா நம்மளுக்கு ஒரு அந்த அது ஒரு நோய் வராமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அசாம் மாநிலத்தில் முன்னாடி மூங்கிலில் செஞ்சு இதெல்லாம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தழுவி இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேற என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ அந்தோனிதாசன் பாடகர் உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த அண்ணன் சொன்னாங்க, தம்பி இது மாதிரியே கசு அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு எடு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியானே அது எப்படின்னு இருக்கும் அப்படின்னு கேட்க சொன்னாங்க, இந்த மாதிரி பப்பாளி தண்டுல அதை இவ்வளோ தூரத்துக்கு வெட்டி அதில் ஒரு சின்ன ஹோல் போட்டு பின்னாடி அந்த பாலித்தீன் பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு அதில் ஒரு ஹோல் போட்டு வாசிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து விஷயமே தெரியாதவங்க கூட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கலாம், ஏன்னா அது வந்து ஹம் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்தேன், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏதாவது தூரத்தில் ஒரு பாட்டு கேட்குது அப்படின்னா என்னறியாமல் நான் விசில் அடிச்சுட்டு வருவேன். அப்போது நிறைய பேர் திட்டியிருக்காங்க என்ன, அவங்க திட்டினதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுக்காமல் அந்த விசிலை பாட்டாக மாற்றினேன். ஏன்னா நிறைய பேர் திட்டிருக்காங்க பொறுக்கி பொறுக்கின்னு, அந்த பொறுக்கியெல்லாம் ஒன்று விடாமல் பொறுக்கி பொறுக்கி தான் அதை விசிலாக மாற்றி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் இது ஒரு மோட்டிவேட் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நான் சென்னை வந்து 1.5 வருஷம் ஆச்சு, வந்தது வந்து சினிமாவுக்காக மட்டும்தான், சினிமாவில் நடிக்கிறதுக்காக மட்டும்தான், அது மட்டும்தான் என்னோடய ப்ரொஃபஷனல். ஆனால் பகுதி நேரமாக இந்த மோர்சிங் இந்த விசில் இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நான் நிறைய மேடைகள் நிறையா
ஆஃபீஸ்லாம் ஏறி இறங்கிட்டேன். இப்போ தான் எம்ஜிஆர் மகன் அப்படின்ற சசிகுமார் ஹீரோவை பண்ணுறாங்க, பொன்ராம் இயக்குனர், அந்தோனிதாசன் தான் மியூசிக் டைரக்டர். அவங்க அந்த படத்தில் எனக்கு மோர்சிங் ஒரு பாடலுக்கு வாசிக்கிற முதல் முறை சென்னை வந்து இவ்வளோ நாளில் நான் படத்துக்கு வாசிக்கிற ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இதுவரை ஒரு மூணு படம் நடிச்சிருக்கிறேன். கடைசி விவசாயி அப்படின்னு சொல்லி காக்கா முட்டை மணிகண்டன் அவங்களோட நாலாவது படம் கடைசி விவசாயின்னு விஜய் சேதுபதி அவங்க வச்சு எடுத்திருக்காங்க. அந்த படத்தில் நல்ல காமெடி ரோல் பண்ணியிருக்கேன், படம் ஃபுல்லாக வருவேன், த்ரோட்டாக வருவேன், காமெடி ரோல் பண்ணியிருக்கேன். அப்புறம் செந்தா அப்படின்னு சொல்லி இயக்குனர் சகாயம் அவங்க மூலியமாக செந்தா அப்படின்னு ஒரு படத்தில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருக்கேன். அப்புறம் ஹீரோ படம் சிவாண்ணே படம், அதில் ஒரு சின்ன சீனுக்கு நடிச்சிருக்கிறேன். ஏன்னா நான் வந்தது சினிமாவில் நடிக்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனால் ஒரு பாட்டை மாத்தா மோர்சிங் இந்த விசில் இந்த மாதிரியான கலைகளெல்லாம் எடுத்தேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி நேரம் அதுக்காக தான் செலவழிக்கிறேன் நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்குது. இது வர நிறையா லட்சம் கணக்கில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தெரிஞ்சிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி ப்ரொஃபஷனலாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுக்கலை, ப்ரொஃபஷனலாக ஆக்டிங் மட்டும்தான் எடுத்ததுனால நிறைய இதை பற்றி எனக்கு நிறைய தெரியல தான். அதனால் நிறைய பேர் சொன்னாங்க, தம்பி இதை பற்றி உங்களுக்கு நிறையா தெரியலப்பா, தெரிஞ்சுட்டு நீங்கள் அதை பற்றி இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்க சொன்னதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு வரியாக நான் இதை பற்றி என்ன இருக்குன்னு நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு நிறைய பேருக்கு தெரியலையே, இப்படி வாசிக்கிறது நம்ம காமிச்சாலாவது மோர்சிங் அப்படின்ற ஒரு வார்த்தை நிறைய பேருக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய அப்பா வந்து எல்லாருக்கும் தெரியும், கந்தசாமி அப்பா பேர். சினிமா துறையில் ஹலோ கந்தசாமி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும், தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த காமெடியனாக இருக்காங்க. ரஜினி முருகனில் பாத ஜோசியம் பார்க்குற ஒரு நபர் தான் என்னோடய அப்பா.